ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரிண்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இன்டர்னல் ஈப்ரோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, பிக்கில் நிறைய பேர் வந்துட்டு படிக்கக்கூடிய டாபிக் இது. இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, I2C பேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஈப்ரோமையும் SPI பேஸ்ட் ஈப்ரோமையும் பார்த்துருக்கோம். 24885125512 சொல்லிட்டு ரெண்டு ஐசி இருக்கு இல்லையா, அது SPI I2C லேட்டவேஸ் பண்ணுறது. அதை ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன், I2C SPI நீங்கள் படிக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பேன். அது நீங்கள் வேணும்னா பார்த்துக்கலாம். அண்ட் பிக் சீரீஸில் கீழ் லிங்க் தரது I2C லிங்க்லாம் நீங்கள் வேணும்னா போயிட்டு I2C லிங்க் கிளிக் பண்ணி எப்படி இந்த I2C SPI EEPROM யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்டர்னல் EEPROM இதெல்லாமே I2C SPI அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் EEPROM நம்ம வந்துட்டு பிக்கில் இருக்கல, அதாவது நம்ம என்ன ஐசி படிக்கிறோம். இப்போ நம்ம பிக் 16F877A அப்படின்ற ஐசி பற்றி படிக்க போகிறோம். இந்த ஐசியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் EEPROM எப்படி இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறைய பேர் நிறைய டாபிக் கேட்டுருக்காங்க, GLC சொல்லித்தாங்க, OLED டிஸ்பிளே சொல்லித்தாங்க, நிறைய டாபிக் சஜஸ்ட் பண்ணுறாங்க, டெலகிராம் குரூப்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கூடிய விரைவில் வரும். நம்ம ஒவ்வொன்றா தான் பண்ணிகிட்ருக்கேன் நான், ஏன்னா சேனல் நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிறேன் வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா வந்துட்டு சிங்கிள் சிங்கிள் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். சின்ன சின்ன டாபிக் நல்லா ஃபஸ்ட்டு கவர் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னா பெரிய பெரிய டாபிக் போகும்போது டவுட் வராது உங்களுக்கு. அதனால தான் சின்ன சின்ன எடுத்துகிட்ருக்கேன் டாபிக் எல்லாமே, பட் அதெல்லாம் டெப்த்தாக எடுத்துகிட்ருக்கேன். சும்மா கோடிங் கொடுத்துட்டு இதை பண்ணுங்க அவுட் புட் வந்துட்டு சொல்கிறது கிடையாதுங்க. ஸோ ப்ராப்பராக ஒரு டாபிக் எடுத்தேன்னா அது டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். அதில் இன்னும் டவுட் வராமல் இருக்கும் அப்போ தான் இல்லையா, ஃபியூச்சரில் போகும்போது டவுட் வராது. இதை போய் பாருங்கன்னு சொன்னால் போதும், நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டவுட் கிளியர் ஆகிடும். அந்த மாதிரி இருக்குது எல்லாமே. சில தான் டாப் டு பாட்டம் எடுத்துகிட்டு இருக்கோம், சில எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம எல்லா விடையும் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம். ரைட், இப்போ நம்ம இதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம், இன்டர்னல் EEPROM பார்க்க போகிறோம். இன்டர்னல் EEPROMோட சைஸ் இப்போ பிக்கில் என்ன இருக்குது அப்புடின்னா 256 பைட். இவ்வளோ டேட்டா நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எப்படி 256 பைட் வந்தது அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன், அதாவது நம்ம எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணுறோம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் எப்படி இருக்குது அப்ளிகேஷன் நம்ம ரியல் லைஃப்பில் அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்து வந்துட்டு இந்த அட்ரஸ் இன்பில்டு, அதாவது என்ன சொல்கிறதுனா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் சொல்லிக்கலாமா, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் அதுக்கேற்ற ப்ரோக்ராம் பண்ண முடியும். ரைட்டா, அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்னா ரெஜிஸ்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ரெஜிஸ்டர்ஸ், ஐ மீன் EEPROM நீங்கள் பண்ணோம் அப்படின்னா சும்மா இன்பில்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ண முடியாது, நம்ம எப்பவுமே அப்படி பண்ண மாட்டோம். இன்பில்டு ரெஜிஸ்டர்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்து தான் பண்ணுவோம் நம்ம, சரி ரெஜிஸ்டர்ஸ் மட்டும். ரைட்டா, அதுக்கடுத்து அதோடைய ப்ரோக்ராம்ஸ், இந்த ப்ரோக்ராம் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று ரீட் பண்ணுற ப்ரோக்ராம், ரைட் பண்ணுற ப்ரோக்ராம், நம்ம தனித்தனியாக தான் பார்ப்போம். அடுத்து வந்துட்டு LCD இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, LCD ஏன்னா ரீட் பண்ணுற டாப் LCDலாம் ப்ரிண்ட் பண்ண போகிறீங்க இல்லை ஏதாவது பண்ண போகிறீங்க இல்லையா, அப்படின்னா LCD யூஸ் பண்ணுறேன், LCDல எப்படி அந்த ரீட் பண்ணுற டாப் ப்ரிண்ட் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். அடுத்து என்ன பார்ப்போம் அப்புடின்னா என்ன சொல்லலாம்னா ஃபங்க்ஷன். ரைட்டா, ஆக்சுவலாக இது இதுவுமே ஃபங்க்ஷனுமே ப்ரோக்ராமில் வரது தான். இந்த ப்ரோக்ராமை நார்மலாக பண்ணுவோம் நம்ம, ரீட் ரைட் தனித்தனியாக பண்ணுவோம், அது ஒரே கோடிங்கில் போட்டு இப்படி ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய அஜெண்டா கூட சொல்லிக்கலாம், சிலபஸ் மாதிரி சிம்பிள். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக அப்ளிகேஷன் இது மாதிரி ரெண்டு முடிச்சிடலாம், இதெல்லாம் போக போக இல்லை பார்க்கலாம். ரைட், அப்ளிகேஷனில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளே சொல்கிறேன் நான், இப்போ நம்ம தூங்குறோம் வச்சுக்கலாமா, ஒரு எத்தனை ஒரு 10 மணிக்கு 10 PM நம்ம தூங்குறோம், தூங்கிட்டோம் நம்ம, நம்ம என்ன பண்ணுறோம் அந்த நேரத்தில் வந்துட்டு காலையில் 6 மணிக்கு எந்திக்கிறதுக்கு 6:00 AM எந்திக்கிறதுக்கு நம்ம ஃபோனில் வந்துட்டு அலாரம் வச்சிட்டோம். நம்ம மொபைல் ஃபோனில் வந்துட்டு 6 மணி எந்திக்கிறதுக்கு அலாரம் வச்சிட்டோம் காலையில், நம்ம இப்போ தூங்கிட்டுருக்கோம். ஓகே ரைட், தூங்கிட்டீங்க 10 மணிக்கு, 6 மணிக்கு ஃபோன் அலாரம் வச்சு தூங்கிட்டீங்க. ரைட், இப்போ என்ன நடக்குது, இன்ஸ்டன்ட் என்ன நடக்குதுன்னா ஒரு 2 AM காலையில் 2 மணிக்கு நடராத்தி 2 மணிக்கு வந்துட்டு இந்த ஃபோன் வந்து என்ன சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது, ஃபோன் என்ன ஆயிடுது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. ரைட், சுவிச் ஆஃப் ஆயிடுச்சா. ரைட், அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு என்ன சொல்கிற 4 மணிக்கு நீங்கள் வேக்கப் ஆகுறீங்க, சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ என்ன திரும்ப ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு திரும்ப ஃபோனை வந்து ஆன் பண்ணுறீங்க, ஆன் பண்ணிட்டீங்களா. ஓகே, ஆன் பண்ணி திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 4:30 மணிக்கு திரும்ப என்ன பண்ணிட்டீங்க, திரும்ப தூங்க போயிட்டீங்க. ஆனால் திரும்ப எனக்கு கரெக்டாக ஃபோன் என்ன பண்ணுது அப்படின்னா கரெக்டாக அந்த 6 மணிக்கு கரெக்டாக அந்த அலாரம் அடிக்கும். இது அப்ளிகேஷன் என்ன நடக்குது நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்களா, 10 மணிக்கு தூங்கிட்டீங்க, 6 மணிக்கு அலாரம் வச்சிட்டிங்க, ஆனால் நடுவில் ஏதோ இன்ஸ்டன்ட்டில் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப நீங்கள் ஒரு 4 மணிக்கு எழுந்து திரும்ப ஃபோனை சார்ஜ் போட்டு ஆன் பண்ணிட்டீங்க, ஆனால் திரும்ப அந்த அலாரம் கரெக்டாக அடிக்குது. இல்லை என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, நீங்கள் அலாரம் வச்சது மெமரி எரேஸ் ஆகலை, ஆஃப் ஆனாலும் இதான் நான் சொல்ல வரேன், வேறு எதுவும் கிடையாது. அலாரம் வச்சிட்டிங்க, நடுவில் எதுவும் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் மெமரி உள்ளே இருக்க மெமரி அழியாமல் அப்படியே ஆன் பண்ணும்போது அப்படியே இருந்திருக்கு. இதுதான் EEPROM-உடைய கான்செப்ட். அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஃபோனுக்குள்ளே ஒரு EEPROM இருக்கும், அந்த EEPROM என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபோனே சுவிச் ஆஃப் பண்ணாலும் சரி, அந்த ஃபோனில் பவர் ஃபுல்லாக பண்ணாலும் சரி, அந்த மெமரி அழியாமல் பார்த்துக்கும்.
ஓகே, உள்ள பேட்டரி இருக்கு, பட் இதான் EEPROM ரியல் கான்செப்ட் இன் பிக் மைக்ரோ கண்ட்ரோலர். நீங்கள் ஒரு இந்த பிக் ஐசிக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் பிக் ஐசி உள்ள இந்த EEPROM, பிக் ஐசிக்குள்ள EEPROM இருக்கு. EEPROM வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஏ அப்படின்னு டேட்டா நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு அட்ரஸில் ஒரு 1 பைட் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஐசியில் வந்துட்டு நீங்கள் பவர் எடுத்துட கூட அது ஏ அழியாமல் இருக்கும். இதான் கான்செப்ட். அது எங்கே நடக்குது, 10 மணி தூங்கிட்டீங்க, 6 மணிக்கு அலாரம் வச்சுட்டீங்க, நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஃபோனு, ரைட்டா? அப்போ ஏதோ ஒரு இடத்துல இன்ஸ்டால் நீங்கள் திரும்ப எழுந்திரிச்சு சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி கரெக்டாக வச்சுட்டீங்க, திரும்ப நீங்கள் தூங்க போயிட்டீங்க 6:30 மணிக்கு, ஆனால் கரெக்டாக அந்த ஃபோன் 6 மணிக்கு உங்களுக்கு எழுப்பிடும். அதான் இவருடைய கான்செப்ட். அதுதான் பிக்கில் பண்ண போகிறீங்க. இப்போது நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கரண்ட் கட் ஆகுது, இந்த மாதிரி திரும்ப நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது, எனக்கு எந்த இடத்துல விடுது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், கரண்ட் கட் ஆனாலும், அந்த மாதிரி இடங்கள் இருக்கும்போது EEPROM நல்ல இடங்களை நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ண, நானே நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கோம், ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்க EEPROM. ஆனால் நீங்கள் போக நீங்களே கற்றுப்பீங்க. பட் இதான் அப்ளிகேஷன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மயில் இதான் என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணாலும் அழியாமல் இருக்கும். சிம்பிள், புரியுதுங்களா? ரைட், அப்ளிகேஷன் நிறைய இருக்குது, பட் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறையா டவுட் எதாவது இருந்ததுன்னா போக போக போட்டு நான் கிளாரிஃபை பண்ணுறேன், நம்ம நிறையா கற்றுக்கலாம். இப்போ அடுத்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் முக்கியமானது. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த 256 பைட் எப்படி சொல்கிறாங்கன்றது தெரியாது நிறைய பேருக்கு. ஆமாம், நிறைய பேருக்கு தெரியாது. நான் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த EEPROM அப்படிங்கிறது டிஸ்க் எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, ஒரு பாக்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாமா, பெரிய பாக்ஸு, அதுக்குள்ளே குட்டி குட்டியாக பாக்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். இது மாதிரி பாக்ஸ் எப்படின்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லப்போனால் அது ப்ரோட்டீஸில் எப்படி தான் இருக்குது, பாக்ஸ் மேலே தான் கொடுத்துருப்பாங்க ப்ரோட்டீஸ்லேயே. நான் அதை அப்படியே வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. ப்ரோட்டீஸில் நீங்கள் EEPROM மெமரியெலாம் பார்க்கலாம், நம்ம சாஃப்ட்வேர் தான் பார்க்க, ஹார்ட்வேரில் பார்க்க போகிறதுல நிறைய பாக்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா? மொதல் எத்தனை பாக்ஸ் இருக்குங்களா? 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5 × 4 20 பாக்ஸ் இருக்கா? அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே வந்துட்டு 1 பைட் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். இதுலேயும் 1 பைட் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இதுலேயும் 1 பைட் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இதுலேயும் 1 பைட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது மாதிரி 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4. அப்போ எல்லாத்தையும் 1 பைட் ஸ்டோர் பண்ணலாம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு பாக்ஸும் 1 பைட் அப்படின்னா டோட்டல் எத்தனை பாக்ஸ் இருக்குது? 20 பாக்ஸ் இருக்குது. அப்போ 20 பைட்டு. இப்போ கான்செப்ட் புரியுதா? ரைட். அப்போ இதே மாதிரி பாக்ஸ் இப்போ பிக்கில் எத்தனை இருக்கும் அப்படின்னா, 256 பைட் ஆஃப் பாக்ஸஸ் இருக்கும். அப்போது 256 பைட் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலான்றதான் கணக்கு. சிம்பிளாக புரிஞ்சிருச்சா? ரைட். ஸோ இதுமாதிரி பாக்ஸ் கட்ட கட்டமாக இருக்கும், அந்த ஒவ்வொரு கட்டத்துலையும் 1 பைட் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொரு பைட், அப்போது டோட்டலாக எத்தனை பாக்ஸ் இருக்குது? 256 பாக்ஸ் இருக்குது இந்த பிக் ஐசியில். அதான் 256ங்கிறாங்க. இதே வந்துட்டு இருந்ததில் 512 பைட்டு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பாக்ஸே 512 பாக்ஸ் இருக்கும். சிம்பிளாக புரிஞ்சா? ரைட். இப்போ அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பாக்ஸில் அட்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் காம்ப்ளிகேட்டாது. ஃபஸ்ட்டு பாக்ஸ் நீ அட்ரஸ் வந்து 0x00 சொல்லுவாங்க, 01 சொல்லுவாங்க, 02 சொல்லுவாங்க, 02, 03 சொல்லுவாங்க, 04 சொல்லுவாங்க. நான் எக்ஸ்எல் ஸ்மெல் எழுதியிருக்கேன், நம்பரில் அதான் 5, 6, 7, 8, 9. எக்ஸ்எல் ஸ்மெல் ஏன்னு போடுவாங்க, நான் ஏன் போட 10 போடுறேன், சிம்பிளாக இருக்கும். 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. ஏன் 20 தான் சொன்னீங்க, 19 வந்துருக்கு எடுக்கூடாது, ஏன்னா 0 ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அதில் 19 வந்திருக்கு. 0 தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 19 அட்ரஸ் வந்திருக்கு. பட் ஓவரால் பாக்ஸ் எத்தனை இருக்குது? 20 இருக்குது. ரைட். சிம்பிள். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த 20th பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ண அப்படின்னா, அட்ரஸ் என்னது 19 இருக்குது, அதை போய் அதை போய்ச்சா ஸ்டோர் ஆகிடும். இதை நீங்கள் வந்து 4th பாக்ஸ் ஸ்டோர் பண்ண அப்படின்னா, அட்ரஸ் என்னது இருக்குது? 0x03 கொடுத்துருக்கேன், அதாவது 3 கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் 3 கொடுத்து ரைட் பண்ணால் போதும், இந்த பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன டேட்டா வைக்கிறீங்க ஸ்டோர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் வந்துட்டு இப்போ என்னென்னா, இப்போ கோட் சாம்பிளாக கோடி எழுதி காட்டுறேன். இப்போது அட்ரஸ் ஈக்குவல் டு 0x என்ன வச்சுக்கலாம், ஒரு ஏ, அதாவது ஏன்னா 10 இல்லையா? அப்போ இந்த பாக்ஸை மென்ஷன் பண்ணுறதுனால அர்த்தம், இந்த பாக்ஸில் டேட்டா வந்துட்டு, சாரி நான் சாம்பிளாக கோடிங் எழுதுறேன், தப்பாக இருந்தாலும் இது மிஸ்டேக் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சாம்பிள் கோடிங் எழுதுனால. இதில் வந்துட்டு பீங்கிற ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறேன், பீங்கிற ஒரு டேட்டா. இப்போ பீங்கிற டேட்டா என்ன அப்படின்னா, ஒரு 8 பைட் டேட்டா ஆஸ்கி டேபிள் ஸ்டோர் ஆகும். பை பியோ டேட்டா வந்துட்டு இப்போ ஒரு 0x41 அப்படி இருக்கும் இல்லையா, அந்த அட்ரஸ் கொடுத்துருப்பேன், ஆஸ்கி டேபிளில் கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ தான் போயிட்டு 0x0A, அதாவது 10 இங்கே போய் ஸ்டோர் ஆகும். நீங்கள் பின்ன இருக்கிறதுல பீன்றது இருக்குது. இந்த 10க்குள்ளே இருக்கிற மெமரி வந்துட்டு இந்த பிக் ஐஸில் நீங்கள் பவர் டோட்டலாக ரிமூவ் பண்ணால் கூட அழியாது. இதுதான் அப்ளிகேஷன், இதான் அப்ளிகேஷன், இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சிம்பிள், இதான் முடிச்சிட்டோன்னதான். ஸோ எத்தனை பாக்ஸுக்குன்னு சொல்லிட்டேன், இத்தனை பாக்ஸ் இருக்குது, அந்த 10 பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பைட் எத்தனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இதான் அப்ளிகேஷன், அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் சார்ஜ் போட்டு திரும்ப ஆன் பண்ணும்போது மெமரி அழியாமல் நம்ம கரெக்டாக கொடுக்கும். இதான் அப்ளிகேஷன், இதை மறந்துடாதீங்க. இதை நீங்கள் பேஸாக வச்சு தான் அடுத்தடுத்து நீங்கள் போகணும். இதை பார்க்கலன்னா அது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், ஏன் இந்த இப்படி சொல்கிறோம், ஏன் இது இப்படி சொல்கிறோன்னு தெரியாது. அதனால் வந்து நிதானமாக பொறுமையாக எடுத்து பாருங்கள்.
அடுத்த வீடியோ பாருங்க, கண்டினியூஸா பாருங்க. திடீர் திடீர்னு வந்து இதுல இருந்து பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் புரியல சொல்லாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோ பாரு, நோட் பண்ணிட்டே வாங்க, நான் சொல்கிற எல்லாத்தையும் அப்போ தான் புரியும். ஸோ சிம்பிள், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த யூடியூப் சேனல் இருக்கிற குரூப் ஒன்று இருக்கு, நீங்கள் வேணுச்சு கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த பாய் ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரைன், அண்ட் ஹாவ் நெக்ஸ்ட் டே கைஸ், பாய்.